ஹலோ எவ்ரிபடி, மை நேம் இஸ் கோகுல். நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கேன். இப்போ இந்த டீமில் வந்து நான் வந்து டீம் என்டர்டெய்னர்ஸ் என்ற டீமில் வந்து நான் நடிச்சிருக்கேன், இந்த ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து நீ என்ற ஷார்ட் ஃபிலிம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஆர்கேவி ஸ்டுடியோ வடபழனியில். இந்த மூவியோட கான்செப்ட் என்னென்னா, எவ்ரி பர்சன் இஸ் நார்மல் அண்ட் எவ்ரி பர்சன் இஸ் அப்நார்மல் இன் சம் சுச்சுவேஷன்ஸ். அந்த அப்நார்மலாக இருக்க சுச்சுவேஷன்ஸை தான் நம்ம வந்து இந்த படமாக வந்து ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாக வந்து பண்ணியிருக்கோம். இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், 20 மினிட்ஸ் ஃபிலிம். ஸோ நான் வந்து அந்த மூவியில் வந்து ஒரு குமார் என்ற ரோல் வந்து பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் எப்படி சொல்ல, ஒரு குடிகாரன் அவங்களே வந்து இமேஜினேஷனில் ஒரு குடிகாரனை வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு இமேஜினேஷனில் ஒரு குடிகாரனை வர வைக்கிறான். அந்த இமேஜினரி ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டீம் என்டர்டெய்னர்ஸ்ன்ற ஒரு சின்ன டீமை ஒரு பெரிய டீமாக வளர்த்துட கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. நான் ஃபிபின் பேசுகிறேன். இந்த டீம் என்டர்டெய்னர்ஸ் டீமில் நான் ஒரு பார்ட்னர். அதில் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணும், ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன டீமாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் போவோம். தேங்க்ஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். நாங்கள் டீம் என்டர்டெய்னர்ஸில் ஒர்க் பண்ணுறோம். இது எங்கள் ஷார்ட் ஃபிலிம் நீ. இதில் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இவர் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா இவர் 20 மினிட்ஸ் தான். ஆனால் அந்த 20 மினிட்ஸில் நடக்கிற விஷயம் நம்ம 20 வருஷம் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவமாக இருக்கும். இதை வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளில சொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் இது இந்த படம் மூலியமாக எங்கள் டேரக்டர் வெளில சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த படம் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிறப்போ கண்டிப்பாக பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் சொல்லணும். ஓப்பனாக நல்லதோ கேட்டதோ அதை சொன்னதாங்களா மாற்றிக்க முடியும். நன்றி. தேங்க்யூ. நான் வந்து இந்த டீம் என்டர்டெய்னர்ஸோட மேனேஜிங்கர், இந்த நீ படத்தோட டேரக்டர். எங்கள் டீமை பற்றி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 4 வருஷமாக ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. எங்கள் டீம் பார்த்திங்கன்னா ஒரு 15 பேர் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, யார்கிட்டையும் போயிட்டு ஒர்க் பண்ணி மாத சம்பளத்தில் ஒர்க் பண்ண மாட்டோம். நாங்களே சம்பாரித்து நாங்களே எங்களை பார்த்துக்கிறோம். இப்போ தான் ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். டேரக்ஷன் ஃபீல்டில், எடிட்டிங்கில், விஎஃப்எக்ஸில் நடிக்கிறதுல எல்லாருமே உள்ளே போயிட்டோம். இன்னும் வைடாக ப்ரொமோட் பண்ணோம் இதை வந்து. எங்கள் ஷார்ட் ஃபிலிமை சின்ன, இப்போ வந்து நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களாம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ரொம்ப சிரமம் படுறாங்க. அவங்களுக்கு லோ பட்ஜெட்டில் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணுவோம். எவ்வளோ உங்கள் பட்ஜெட் என்னென்னு சொல்லுங்கள், அதுக்கு எங்களால் பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்க முடியும். அந்த மாதிரி இது வந்து ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் மட்டும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோஷனும் தான். நீங்கள் எல்லோரும் எங்கள் நீ படத்தை யூடியூப்பில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் குரல் டிவி நேயர்களே. ஸோ என்னோடய பேர் வந்து திவ்யாங்க். இந்த படத்தோட கேமராமேன் அண்ட் போஸ்டர் டிசைனர் நான் வந்து இந்த படத்துக்கு. ஸோ பேசிக்கலாக நான் இது படத்தோட டைட்டில் என்னன்னா, நீயோட அர்த்தம் என்னென்னா, உனக்குள்ளே என்ன இருக்குது, நீ யார், நீ தனியாக இருக்கும்போது எப்படி இருப்ப, நீ உலகத்து கூட இருக்கும்போது எப்படி இருப்ப, அதுதான் இந்த படத்தோட பேஸு. ஸோ கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஷூட் பண்ணியிருக்கோம். ஷார்ட் ஃபிலிம்ன்ற ஒரு லெவல் இல்லாமல் அதுக்கும் மேலே ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சுருக்கோம் எங்கள் டீம் சார்பாக. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் வந்து ஸ்ரீராம், அவர் தான் எங்கள் டீமோட ஹெட்டு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அதில் நிறையா ஃபெயிலியர்ஸ், ஸோ லாஸ்ட் இயர் கூட ஒன்று நிறைய பண்ணி ஃபெயிலியர்ஸ் ஆச்சு. ஆஃப்டர் பெரிய ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் இங்கே ஒரு நீன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கேவி ஸ்டுடியோஸில் பிரம்மாண்டமாக ஸ்க்ரீன் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும் வந்துட்டு, கண்டிப்பாக யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறோம். யூடியூப்பில் ரிலீஸ் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் டீமுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.